நேர்காணலில் இணைந்து கொள்வதற்காக இலண்டன் மாநகரத்தில் இருந்து பிரபல ஓவியர், சமூக சேவையாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக திறமைகளை கொண்ட ஓவியர் அருந்ததி அவர்களுடன் அவருடைய மாணவி சரண்யா. வணக்கம் அருந்ததி அண்ட் சரண்யா சிவபாலன். அருந்ததி, உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடன் செய்து கொள்ளுங்கள். நான் யாழ்ப்பாணத்துல பிறந்து யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில படிச்சேன். உங்களுடைய பெரும்பாலான ஓவியங்களை பார்க்கின்ற பொழுது அருந்ததி, நீங்கள் அதை பெண்களை வரைவதாகவும், என்னுடைய ஓவியங்கள் குறிப்பாக பெண் சார்ந்ததாக, அது வந்து ஒரு இயல்பாக தோன்றிய ஒரு விருப்பாக இருக்கலாம், அதை இழந்த ஒரு வேக்கமாகவும், எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் போது எனக்கு வெறும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காகவும். இப்பொழுது அருந்ததி அவர்களுடைய மாணவி சரண்யா அவர்களிடம், உங்களுக்கு அந்த ஓவியத்திலே நாட்டம் அல்லது அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு என்ன காரணம் என்று அதை பற்றி கூறுங்கள். I've always enjoyed drawing and painting because it's something I take pride in. உங்களுடைய இந்த சமகால ஓவியங்களை பார்க்கும்போது அருந்ததி, அங்கே நீங்கள் எங்களுடைய தாயகத்தில் உள்ள மக்களின் வாழ்வை பற்றி சித்தரித்து அந்த வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது வந்து நான் என்னோட திண்ணை ஓவியங்கள் என்றது என்னோட ஒரு சீரியஸாக செய்த நான். அது வந்து அப்போல எனக்கு அந்த விருப்பம், எங்களுக்கு வீட்டு யாழ்ப்பாணத்து அந்த நாச்சார வீடும் அந்த ஏக்கமும் என்னவோ என்னுடைய இதுல பெண் அதுல அதுல நான் ஷேரிங் வித் ஃப்ரெண்ட் ஓர் ரிலேட்டிவ் ஓர் மத்தியான நேரங்கள்ல அவை வந்து ஒரு ஓய்வெடுப்பினான். அப்ப இப்ப எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஓய்வில்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது. வாசல் இல்லை நின்று கதைக்கிறது, பின்னேரங்கள்ல அந்த 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 வாழ்க்கையை அப்படி இங்கு கொண்டு வந்து உங்கள் ஓவிய கலையின் ஊடாக எங்களுக்கு அதை தருவது ஒரு மிகவும் சுவையான ஒரு அனுபவம். எல்லாமே ஒரு வாழ்க்கையில இருந்த விஷயங்கள், இப்ப அதை வந்து நாங்க மீட்டு பாக்குறோம். உங்களுடைய ஓவியங்கள் கூட மக்கள் ஒரு ஒரு திருப்தியை பெற்றுக் கொள்வார்கள். அதுதான் அட்வைஸ் வுட் யூ கிவ் இட் யுவர் பியர்ஸ், யுவர் ஏஜ் மேட்ஸ், and tell people you are able to do this, that you have this talent, and it was உங்களுடைய தமிழ் கற்றல் ஆர்வத்துக்கும் உங்கள் ஓவிய கலைகளை கற்ற ஆர்வத்துக்கும் உங்களுடைய பெற்றோரிடம் வந்து எவ்வளவு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்றதை பற்றி சொல்லுங்கள். அருந்ததியுடன் நான் கேட்க விருப்பது, கலைஞர்கள் அல்லது ஓவியர்கள் போன்று உங்களை போன்றவர்கள் தாயகத்தில் உள்ள மக்களுக்கு உங்கள் கலைகளினூடாக எப்படி ஒரு பங்களிப்பு செய்யலாம்? நிச்சயமாக இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு கருத்து, நல்ல விடயம் தான். சொல்லுங்கள், இதுவரை காலமும் நீங்கள் வரைந்த ஓவியங்களில் உங்களுக்கு பிடித்தது? நான் வரைந்த ஓவியங்களில் நான் இப்பொழுது ஒரு பெண் வரைந்த நான் சாத்தியமா செய்தது ஐவகை நிலங்கள். அது வந்து பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் இலக்கிய அறிவையும் கொண்டு வருது. உடைய காணொலிகளை நானும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாரேன். Art isn't just drawing and painting. There's many different types of art. For example, working with clothing. இந்த உங்களை போன்று பல மாணவர்கள் எங்கள் மத்தியில் உருவாக வேண்டும் சரண்யா. உங்களை